Hi friends, நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா PAN கார்டு கரெக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். UTI ID லாகின் பண்ணிக்கோங்க. அதல பாத்தீங்கன்னா CSF சர்வீஸ் னு அதை கிளிக் பண்ணி CSF PAN ஃபார்ம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு PAN நம்பர் வந்து என்ட்ரி பண்ணனும். சோ இதுல வந்து PAN நம்பர் உங்களுக்கு என்ன PAN கரெக்ஷன் பண்ணனும் அந்த PAN நம்பர் வந்து கரெக்ட்டா மிஸ்டேக் இல்லாம என்ட்ரி பண்ணிக்கோங்க. போத் ఫిజికల్ అండ్ ఈపాన్ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு PAN கார்டில் என்ன கரெக்ஷன் பண்ணுறோமோ அந்த கரெக்ஷனுக்குண்டான டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நேம் கரெக்ஷன் டிக் பாக்ஸ், ஃபாதர் நேம்னா ஃபாதர் நேம், ஜெண்டர்னா ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணுறது தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கு உண்டான வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோ லிங்க்கை வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பேன் கார்டில் நேம் கரெக்ஷன் அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து டிக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிக் பாக்ஸ் டிக் பண்ண தேவை. இப்போ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் அண்ட் ஒரு இன்ஷியல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம். ஃபாதர் நேம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் நேமில் தான் நம்ம டைப் பண்ணுவோம். லாஸ்ட் நேமில் வந்து ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கிறோம். ஏன்னா எனக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் எந்த கரெக்ஷன் இல்லை. ஸோ அதங்காடி நான் வந்து ஃபாதர் நேம் வந்து டிக் பண்ணல. இப்போ இன்கேஸ் வந்து ஃபாதர் நேம் கரெக்ஷன் இருந்ததுன்னா ஃபாதர் நேம்க்கு வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து செட் ஆகிருக்கும். அப்படி செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஜெண்டர் எந்த ஜெண்டரோ அது டிக் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து மிஸ்மேட்ச் வந்து எப்பவுமே வந்து டிக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டின்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது டோர் நம்பர், வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், தாலுக்கா, டிஸ்ட்ரிக், பின்கோடு, இப்போ இந்த கண்ட்ரி அதெல்லாம் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் கரெக்ஷன் இருந்தால் அட்ரஸ் கரெக்ஷனுக்கு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு கார்டு வந்துச்சுன்னா வந்து இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெயில் ஐடியும் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே டைப் பண்ணுற மெயில் ஐடிக்கு தான் வந்து இபேன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ மெயில் ஐடி வந்து ஒன்ஸ் ஆர் டூ டைம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் எஸ் பர் ஆதார் இருக்கா, வந்து ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெரிஃபிகேஷன் இருக்கும். இங்கே வந்து ஐஆர்வின்னு இருக்காங்க, கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே நேம் டைப் பண்ண டிஃபால்ட் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ஆர் ரிசல்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டாக்குமெண்ட் என்க்ளோஸ் இருக்குல்ல, நீங்கள் வந்து எவ்வளோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஆதார் கொடுக்குறீங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட், அடுத்தது பேன் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட். ஸோ நம்ம வந்து ரெண்டு டாக்குமெண்ட் நம்பர் டூன் கொடுக்குறோம். இன்கேஸ் இப்போ ஃபாதர் நேம் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஓட்டர் ஐடி சப்மிட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் நம்பர் வந்து த்ரீனு கொடுக்கணும். அதுக்கடுத்தது பிளேஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார் தான் இருக்கும். அப்புறம் பேன் ப்ரூஃப் மட்டும் காப்பி ஆஃப் பேன் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுக்குறக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணிங்க அதுக்கு உண்டான டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இதில் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும்தான் இருக்குது, நான் அங்கேயும் ரெண்டு மட்டும் டிக் பண்ணிக்கிறேன். இப்போ கூப்பன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா கூப்பன் நம்பர் வந்து ஜி இருக்குது பார்த்தீங்களா, யூஜி. அந்த யூஜிங்கிறது ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும். அப்படி யூஜின்னு வரல அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ண டீட்டெயில் வந்து ஏதோ தப்பு இருக்கும். அதே மாதிரி எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஆதார் நம்பர் வந்து மென்ஷன் அண்ட் நாட் மேட்ச்னு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி பண்ண டீட்டெயில் வந்து தப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்டில் போய் வந்து மறுபடியும் வந்து ஃபார்ம் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ஓகே ஆயிரும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் ப்ராசஸ், சிஎஸ்எஃப் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அப்லோட் சிஎஸ்எஃப் டாக்குமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்மில் வந்து ஃபோட்டோ ஒட்டி கஸ்டமர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கூட வந்து ஆதார் கார்டு காப்பி அண்ட் பேன் கார்டு காப்பி வச்சுக்கோங்க. இப்போ ஃபாதர் நேம் கரெக்ஷன்னா கூட வந்து ஓட்டர் ஐடி காப்பி வந்து வச்சு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. கரெக்டான வந்து எம்பியில் ஸ்கேன் பண்ணிட்டு இதில் வந்து சூஸ் அப்லோட் ஃபைல் கொடுத்து என்ன நீங்கள் ஸ்கேன் பண்ண ஃபைலோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்லோட் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண பிடிஎஃப் ஃபைல் வந்து ஒவ்வொரு பேஜும் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஃபோட்டோ இருக்கிற வந்து பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதை ட்ராக் பண்ணிங்கன்னா க்ராப் ஆகும். க்ராப் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வந்து இமேஜ் வேணுமோ அதை க்ராப் பண்ணிட்டு க்ராப் இமேஜை வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து
சிக்னேச்சருக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சிக்னேச்சர் அதே மாதிரி சிக்னேச்சர் மேலே வச்சு கிராப் பண்ணிங்கன்னா கிராப் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கிராப் இமேஜ் கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி அதை பிளேஸில் வச்சுட்டு அப்லோட் பிக்சர் அண்ட் சிக்னேச்சர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் ஜென்ரேட் சிஎஸ்ஆர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஜென்ரேட் பேட்ச்ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிக் பாக்ஸில் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பேட்ச் ஜென்ரேட் ஆகும். இந்த பேட்ச் சீட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஃபார்ம் கூட வந்து பின் பண்ணி யூடிஐ பேன் ஆஃபீஸ்க்கு வந்து கொரியர் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான். இந்த பேன் கரெக்ஷன் பார்த்திங்கன்னா வெறும் சிம்பிள் தான். இதில் வந்து வெறும் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பேன் கரெக்ஷன் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே வந்து ரிப்ளைக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லைக் கமெண்ட் அண்ட் ஷேர்.